श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्य पर्यो मे सन्निधत्तां सदा हृदि कारुण्य स्तपकत्ले ஒன்பதாவது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு த்வயே வாயததே கிருபா ரகுபதேர் தேவஸ்ய சத்யம் யதஹ வைதேஹி த்வத சந்நிதௌ பகவதா வாலி நிராகாஹதஹ நின்யே காபி வதம் வதூஸ்தவது சந்நித்யே த்வதங்கவ்யதாம் குர்வாணோப்யுசித குர்வாணோப்யவிதஹ பதன்ன சரணஹ காகோ விவேகோச்சிதஹ. மறுபடியும் வாசிக்கிறேன். த்வயே வாயததே கிருபா ரகுபதேர் தேவஸ்ய சத்யம் யதஹ வைதேஹி த்வத சந்நிதௌ பகவதா வாலி நிராகாஹதஹ நின்யே காபி வதம் வதூஸ்தவது சந்நித்யே த்வதங்கவ்யதாம் குர்வாணோப்யவிதஹ பதன்ன சரணஹ காகோ விவேகோஜ்ஜிதஹ. அதாவது தாயாருடைய சாநித்தியமானது ரக்ஷணத்துக்கு ரொம்ப மிக மிக அவசியமானது. நாம் வரசம்பர்ப்பணம் பண்ணும்போது முதல்ல ஸ்ரீபிரபத்தி மூலமாக தான் ஆச்சாரியால் நம்மளை பெருமாளிடத்தில் கொண்டு சேர்க்கிறார். முதல்ல ஸ்ரீபிரபத்தி, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ராமருடைய கிருப்பையை காட்டிலும் சீதையினுடைய கிருப்பை ரொம்ப காரியம் பண்ணித்து, அதனால பெருமாளுடைய கிருப்பையை காட்டிலும் லக்ஷ்மியினுடைய கிருப்பையானது நம்மளுக்கு ரொம்ப மிக 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 முக்கியமானது என்பதாக சொல்வதாக அமைகிறது இந்த ஸ்லோகம். த்வயி ஏவ ஆயததே கிருபா ரகுபதேஹே தேவஸ்ய சத்யம் யதஹ வைதேஹி த்வதசந்நிதௌ பகவதா வாலி நிராகாஹதஹ. நிராகாஹ விசர்க்கம் சொல்லிக்கணும். நிராகாஹதஹ நின்யே காபி அதுவா கா பிளஸ் அபி வதம் வதூஹு தவ தூ சாநித்யே த்வதங்கவ்யதாம் குர்வாணஹா அபி அவிதஹா பதன் அசரணஹா காகஹா விவேகோஜ்ஜிதஹா என்பதாக பதச்சேதம். இன்னொரு தடவை பதச்சேதம் பண்றேன், ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான பெரிய ஸ்லோகமா இருக்கு. த்வயி சப்தமி விபக்தி, த்வயி தொம் யுவாம் யூயம் அந்த சப்தத்தினுடைய யுஷ்மத் சப்தத்தினுடைய சப்தமி விபக்தி உன்னிடத்தில் அப்படின்னு அர்த்தம். த்வயி ஏவ ஆயததே கிருபா ரகுபதேஹே தேவஸ்ய சத்யம் யதஹ வைதேஹி த்வத சந்நிதௌ பகவதா வாலி நிராகாஹ ஹதஹ நின்யே கா அபி வதம் வதூஹு தவ தூ சாநித்யே த்வதங்கவ்யதாம் குர்வாணஹ அபி அவிதஹ பதன் அசரணஹ காகஹ விவேகோஜ்ஜிதஹ என்பதாக ஸ்லோக் பதச்சேதம். ஹே வைதேஹி அப்படின்னு சம்போதனம். வைதேஹி அப்படின்னு தீர்க்கம் இருந்ததுன்னா அது பிரதம விபக்தி. ஹே வைதேஹி அப்படின்னு ஹ்ரஸ்வம் இருந்ததுன்னா ஹீல அது சீதையேன்னு சம்போதனம். த்வயி ஏவ உன்னிடத்தில் தான், உன்னிடமே த்வயி ஏவ ஏவகாரத்தையும் சேர்த்து உன்னிடத்தில் தான் தேவஸ்ய ரகுபதேஹே தேவஸ்ய தேவனான விளையாடுபவனாக விளையாடுபவனான லீலையே தொழிலாக உடையபவனான உடையவனான அர்த்தம். திவ் கிரீடாயாம்னு தாத்து, எல்லா விதமான கிரீடையையும் பண்ணுபவர் சிருஷ்டி ஸ்தித்தி சம்ஹாராதிகள் யாருக்கு கேவலம் லீலையோ அப்படிப்பட்ட தேவஸ்ய ரகுபதேஹே ராமருடைய ரகுவம்சத்தினுடைய பதி ஹெட் அந்த ரகுபதேஹே கிருபா ஆயத்ததே கருணையானது ரகுபதேஹே கருணா த்வயேவ ஆயத்ததே உன்னுடைய அதீனமானது தான், உன்னுடைய ஆயத்த ஆயத்தம் உன்னுடைய அதீனத்தில் இருப்பது ஆயத்ததே அப்படின்றதாக வர்பு. வைதேகி த்வயி ஏவ தேவஸ்ய ரகுபதே கிருபா ஆயத்ததே உன்னுடைய அதீனமாகத்தான் இருக்கிறது ஆயத்தமாகத்தான் இருக்கிறது. சத்தியம் இது உண்மையான விஷயம். யதா ஏனென்றால் சத்தியம் எப்படி இது வேற நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற அதை சத்தியம் வேற சொல்ற அப்படின்னா யதஹா ஏன்னா என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்றார். தொத் சந்நிதௌ நீ இரு தொத் சந்நிதௌ என்ன தொத் அசந்நிதௌ தொத்து அசந்நிதௌ தொத் அசந்நிதௌ நீ இல்லாத சமயத்துல உன்னுடைய சாநித்தியமானது இல்லாத சமயத்துல பகவதா பகவானான ராமனால்
நிராதாக வாலி, குற்றமே இல்லாத வாலியானவன் ஹதஹா, கொல்லப்பட்டான், நீ இருந்திருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டான் அர்த்தம். பகவதா நிராதாக வாலி ஹதஹா த்வத அசன்னிதௌ இன் யுவர் ஆப்சன்ஸ் பை த பகவான் ராமா, த பிளமிஷ்லெஸ், அதாவது ஒரு விதமான தப்பும் பண்ணாத வாலி, நிராதாக வாலி, நிராதாக ஆகஹன குற்றம், ந ஆகா எஸ்ய சஹா நிராகாஹ, நிர்கதா ஆகா எஸ்ய எஸ்ய சஹா நிராகாஹ, அதாவது நிராகாஹ பாபமில்லாதவனான வாலி வாலி வாலியானவன் ஹதஹா கொல்லப்பட்டான். அதுதான் இதுவே ஒரு காரணம். நீ இல்லைனாக்கா இது மாதிரி ஆறுது பார், நீ இருத்த கண்மை ஆயிருக்குமா? அதுக்கு என்ன உதாரணம்னா காபி வது, இது இத்தவரை இன்னொரு உதாரணம் இருக்கு, காபி வதூஹூவதம் நின்னி, இதே இது மட்டும் இல்லாம தாடகாசுர தாடகாவதம் பண்ணர், அப்பவும் நீ இல்லமா? வதுஹு வதம் நின்னி, காபி வதுஹு, ஏதோ ஒரு பெண், வதுஹு என்ன பெண்ணு அர்த்தம், வதம் நின்னி, கொலையை நோக்கி அழைத்து செல்லப்பட்டாள், கொலையை அடைவிக்கப்பட்டாள், அழைத்து செல்லப்பட்டாள், நின்னி காபி வதம் பிரதி நின்னியன்னு அர்த்தம். தவ சாநித்தியே தூ, உன்னுடைய சாநித்தியம் இருந்த போதிலோதனில் ஆவன, உன்னுடைய சாநித்தியே தூ என்ன ஆச்சு, தொதங்கவியதாம் குருவானஹாபி, உன்னுடைய அங்கத்துக்கே ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தின விவேகோச்சித்தனான, விவேகம் இல்லாத அசரணஹா, வேற புகழ் இல்லாத பதன் காக்கா, கீழே காக்கத்தை காக்கம் கூட அவிதா ரட்சிக்கப்பட்டது, உன்னிடத்தில் தவறும் செய்தது, அதே விவேகம் இல்லாதது, அசரணஹா வேற வழி கிடையாத வந்து விழுந்தது, கீழே விழுந்தது, அப்படிப்பட்ட காக்கம் கூட அவிதஹா, உன்னுடைய சந்நிதவ் தொத் சந்நிதவ், உன்னுடைய சந்நித்திய சாநித்தியத்திலோவெனில் காக்காசுரன் காப்பாற்றப்பட்டான். இது உதாரணம் இல்லையாமா, வெத்திரேக திருஷ்டாந்தம் அன்பய திருஷ்டாந்தம் ரெண்டும் சொல்றார். அது இல்லாத சமயத்துல என்ன ஆச்சு, தொத் அசந்நிதவ் ரெண்டு உதாரணம், தொத் சந்நிதவ் தூ காக்காசுரம் காப்பாற்றப்பட்டான் என்ற ஒரு உதாரணம். இது இதனால என்ன சாதிக்கிறாருன்னா, உன்னுடைய பெருமாளான ராமருடைய தயை கூட உன்னுடைய அதீனமாகத்தான் இருக்கிறதுமான், நீ இருந்தாதான் பக்கத்தில் இருந்தாதான் காப்பாற்றப்படுகிறான் ஒருவன், நீ இல்லை எனில் காப்பாற்றப்படப்படுவதில்லை, தப்பே இல்லாதவா கூட ஒரு தாட்டக்கை அவன் என்ன பண்ணா பார்ப்போம், அவளுடைய ராட்சச பிரவர்த்தி பண்ணிட்டு இருக்கா, அவளை போய் கொண்டுட்ட, இது எதனால நடந்ததுன்னா நீ பக்கத்துல இல்லையேமா அதனாலதான் நடந்தது அப்படின்னு, அதாவது இன்னிவர்கள் தாட்டகா வதத்தை பத்தி பெருமாள் மேல மூணு குற்றம் சொல்றார் அப்படின்னு ஒரு, அதாவது அப்ப ஏற்பட்ட ராமர் விஷயத்திலேயே நிராகசி வாகசி ஸ்புரித புஷிதாலோகா லோகா வதந்தி சதந்திக்கே வரதனு ஹதிம் வாலி துரோகம் மனாக அபசர்ப்பணம் பரிமித குணே ஸ்பஷ்டாவத்தியே முதா கிமுதாசதேன்றதாக சுபாஷித நீவில சாதிக்கிறார். சுபாஷித நீவில இந்த ஸ்லோகம் என்ன, நிராகசி வாகசி அதுனா ஆரம்பம், பரிமித குணே ஸ்பஷ்டாவத்தியே முதா கிமுதாசதே, நிரவதி குணக்ராமே ராமே, நிரவதி குணக்ராமே ராமே நிராகசி வாகசி, அது ஆரம்பம், நிரவதி குணக்ராமனான ராமன் அவனார், இவ்வளவுதான் குணம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு எண்ணற்ற குணங்களை படைத்த நிரவதி குணங்களுக்கெல்லாம் கிராமஹா இருப்பிடமான ராமஹா ராமனானவன், நிரவதி குண கிராமே ராமே சதிசப்தமி, நிரவதி குண கிராமே ராமே, இன்னும் எப்படிப்பட்டவன், நிராகசி ஒரு விதமான தப்பில்லாதவன், நிராகாக வந்திருக்கு பாருங்க, இது நிராகசி சப்தமி பக்தி, இதே ஸ்லோகம் அங்க நிராகாகன்றார், இங்க இவர் அங்க நிராகசின்னு சப்தமி பக்தியில பிரயோகம் பண்ணிருக்கார், அவரே தான் இவரோ நினைக்கிற மாதிரி, நிராகசி வாகசி வாக்மியானவன், ஸ்புரித முஷித ஆலோகாக விஷயம் தெரியாத ஜனங்கள், ஏதோ அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்கள், வதந்தி சதந்திக்கே நல்ல ஒருத்தனான அவன் விஷயத்தில் அவன் கிட்ட மூணு தப்பு சொல்றதுகள், வரதனுஹதிம் ஒரு பெண்ணை கொண்டுட்டான், வரதனுஹதிம் வாலி துரோகம் வாலியினுடைய வாலி விஷயத்துல துரோகம் பண்ணிட்டார், வாலியை போய் கொலை பண்ணாரு, மனாக அபசர்ப்பணம் யுத்தத்துல பின்வாங்கினார் அப்படின்ட்டு மூணு தோஷம் சொல்றாள், பரிமித குணே ஸ்பஷ்டாவத்தியே, நானோ பரிமித குணன் எங்கிட்ட அவரோ நிரவதி குணர் அவர் விஷயத்திலே தப்பு சொல்றா, பரிமித குணே ரொம்ப தப்பான தப்பு பண்ணியிருக்க, கொஞ்சமான தப்பு பண்ணியிருக்கல, கொஞ்சம் என்ன பரிமித குணே என்ன
பரிமித்த குணி, ரொம்ப கம்மியான குணங்கள் உடையவன் நான். ஆனா தோஷமோ ஸ்பஷ்டமா இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் நான் தப்பு பண்றவன்னுட்டு. ஸ்பஷ்டாவத்தியே முதாக்கி முதாசத்தே, எதுக்கு வேஸ்டா வாய்மண்டு விட போறா, நிச்சயமா என்ன பத்தின்னு சொல்லுவா தானே அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மூணு தப்பு அவர் பேர்ல சொல். அதே இந்த இந்த ஒரு தப்பு நடக்காம இருந்திருக்கணும்னா என்ன ஆயிடுச்சு, தாயாரே நீ இருந்தா அனாவசியமா இந்த ஒரு கெட்ட பேர் வந்திருக்காது ராமருக்குன்னு சொல்றதுல இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம். மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், அநேகமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அன்பைத்தையும் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். தேவஸ்ய சத்யம் யதஹாம், அதாவது தொய்யேவாயத்ததே கிருபா ரகுபதேஹே கிருபா, தொய்யேவாயத்ததே உன்னுடைய அதீனந்தான்மா சத்யம், இந்த வாக் சத்யம் யதஹா என்றால் வைதேகி சம்போதனம் பிரதசன்னிதௌ பகவதா வாலி நிராகாஹா வாலிஹதஹா, தப்பு பண்ணாத ஒரு பாபம் இல்லாத வாலி கொலை பண்ணப்பட்டான். நின்யே காபி வதம் வதுஹு, இன்னொரு ஏதோ ஒரு வதுவானவள் வதம் நின்யே, கொலை செய்யப்பட்டால், அதாவது கொலையை நோக்கி எடுத்து செல்லப்பட்டால் அர்த்தம் அதுக்கு சொல்லப்பன. வதம் நின்யே சாநித்தியே தொடங்கவியதாம், சாநித்தியே தூ நீ இருக்கச்சியோ என்னாச்சுன்னா தொடங்கவியதாம் குருவானஹா, அவருடைய அங்கத்துக்கே பங்கம் விளைவித்த பதன் அசரணஹா காக்கா விவேகோஜிதா அபி அவிதா, அவ ரக்ஷணே தாத்து அவிதா தப்பிரத்தியாந்தமான அபியம் அவிதா ரக்ஷிக்க ரக்ஷண அபியம் இல்ல தப்பிரத்தியம் அவிதா காப்பாற்றப்பட்டான் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன், நல்லா இருக்கு ஸ்லோகம். கிருபா ரகுபதே தேவஸ்ய சத்யம் யதா வைதேஹி த்வதசந்நிதௌ பகவதா வாலீ நிராகாஹதஹ நின்யே காபி வதம் வதூஸ்தவது சாநித்யே த்வதங்கவ்யதாம் குர்வாணோப்யவிதஹ பதன்ன சரணஹ காகோ விவேகோச்சிதா தப்ரத்யாந்தம், அவ்வளவுதான் தவறி பேசிட்டேன் அப்படின்னு அப்படிங்கிற அடுத்த ஸ்லோகம். அது அன்பையும் ஒரு தடவை சொல்றேன், வைதேஹி த்வயி ஏவ தேவஸ்ய ரகுபதேஹே கிருபா ஆயததே சத்யம், இந்த விஷயம் யதஹ தொதசன்னிதௌ பகவதா நிராகாஹா வாலி அபி ஹதஹா காபி வதூஹு வதம் நின்யே தவ சாநித்யே து தொதங்கவ்யதாம் குர்வானஹா அபி விவேகோச்சிதா அசரணஹா பதன் காகஹா, எனக்கு விழுந்திருக்க அந்த காக்கமானது அவிதா ரட்சிக்கப்பட்டது. அடுத்த சொல்லப்பட்ட விபஞ்ச கிரீவாஜ்ஞா சகித சமுதஞ்சன் நிஷிச்சர பிரபஞ்ச பிரக்ஷிப்தா பவன சுதவாலே ஹுதவஹம் யதோ ஜாத சீதஸ்தமிஹ பவ சந்தாப விவஹே கிருபா பூரம் ஸ்வைரம் கிரது மயி லோகம் பபவதி. மறுபடியும் வாசிக்கிறேன், விபஞ்ச கிரீவாஜ்ஞா சகித சமுதஞ்சன் நிஷிதர பிரபஞ்ச பிரக்ஷிப்தா பவன சுதவாலே ஹுதவஹம் யதோ ஜாத சீதஸ்தமிஹ பவ சந்தாப விவஹே கிருபா பூரம் ஸ்வைரம் கிரது மயி லோகம் பபவதி. சீதை வந்து சீதமானவள், சீதா சீதா அப்படி சீதா சீதா அப்படின்னு சொல்றதுல இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம், எல்லாரையும் சீதமாக்குறவள் குளிர்ச்சியாக்குறவள் அர்த்தம். சீதா சீதா லோகாம்ப ஹே ஜெகன்மாதாவே, லோகத்துக்கெல்லாம் அம்ப தாயாரே, திபஞ்ச கிரீவ இருக்கானே திபஞ்ச கிரீவன்ட்டு ராவணனுக்கு பேரு, தீன ரெண்டு இன்ட்டு பஞ்ச அஞ்சு 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 இரண்டு பத்து பத்து கிரீவா கழுத்தை உடையவன் திபஞ்ச கிரீவா தச கிரீவகன் தச கிரீவன் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி திபஞ்ச கிரீவன் சொல்ற தச கிரீவ ஸ்தம்பேரமத்துல் அது இதுல பாதுகாசத்துல வருது பாருங்க தச கிரீவ அப்படின்ட்டு, இங்க திபஞ்ச கிரீவன் அதையே சொல்றார். திபஞ்ச கிரீவனுடைய ஆணை ஆக்கி அதற்கு பயந்து சகித்த சமுதஞ்சன் நிஷசர நிஷிச்சர பிரபஞ்ச பிரக்ஷிப்தா, அவனுக்கு பயந்துண்டு இந்த ராட்சச கும்பல்லாம் என்ன பண்ணிட்டுன்னா அந்த கும்பல் நிஷிச்சர பிரபஞ்சன்ற சத்து கூட்டம்னு அர்த்தம், பிரபஞ்ச நிஷிச்சர பிரபஞ்ச பிரக்ஷிப்த ஹுதவா பிரக்ஷிப்தா அவர்களால் வைக்கப்பட்ட ஹுதவா நெருப்பானது பவனசுத்த வாலே வாயு புத்திரனான பவன சுத்தனான ஹனுமாருடைய வாலே வாலில் யதா சீதா எதற்காக குளிர்ந்ததோ, அதனால சீதோபவ ஹனுமதன் பிரார்த்திக்கிறார்,
ஐயோ இந்த அக்னி இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா ஜொலிக்கிறது எங்க, அங்க ஹனுமார் அந்த பக்கம் தானே போனார், அவருக்கும் எதனா ப்ராப்ளம் வருமோன்றதாக சீதோபவ ஹனுமதான அக்னிய பதிவிரத்தையான சீதை பிரார்த்தித்தாள். அதனால அவ அந்த அக்னி பகவான் அவளுடைய வார்த்தைக்கு கேட்டு சீதமாக ஆனார். சீதகா ஜாதகா, குளிர்ந்ததாக ஆயிற்று. யாரே ஒன்னு நீ சொன்னதுனால, ஹே கிலோகாம்ப விபஞ்ச கிரீவாஜ்யா சகித சமுதஞ்சன் நிஷிச்சர பிரபஞ்ச பிரக்ஷித்தா ஹுதவஹா, அதாவது பயந்த அந்த தசக்ரீவனான அந்த ராவணனுடைய ஆக்னிக்காக பயந்த சச்சித்தன பயந்த சமுதஞ்சத்து, அதுக்காக என்ன பயந்து என்ன பண்ணிட்டு தயாராயிட்டு சமுதஞ்சத்து நிசிச்சர, அதாவது தயாரா இருக்கக்கூடிய நிசிச்சர பிரபஞ்ச நிசிச்சரர்களுடைய கூட்டத்தினால் பிரக்ஷித்தா வைக்கப்பட்ட ஹுதவகா நிருப்பானது பவனசுதவாலே யதா சீதா ஜாதா, எதனால் அது சீதமாக ஆயிடுத்தோ அந்த அக்னியானது, தம் அந்த அது அந்த கிருபாபூரம் தயை பிரவாகமான தயையினுடைய பிரவாகம், அந்த உன்னுடைய தயையினுடைய பிரவாகம் இருக்கே அதுக்கு நல்ல ஆப்ஜெக்ட் இங்க மறுபடியும் கிடைச்சிருக்குமா உனக்கு? அப்போ ஒரு நாள் சீதமாக்கினியே, அதே மாதிரி சீதமாக்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிடைச்சிருக்கு உனக்கு. அது யாருன்னா நான் தான்றார். இக பவசந்தாப விவசே, சம்சாரம் என்கிற சந்தாபத்தில் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் விவசமாக இருக்கிற, எதனுடைய வசமும் இல்லாமல் இருக்கின்ற, என்னுடைய வசம் இல்லாமல் இருக்கின்ற மயி என்னிடத்தில் பவதி நீ ஸ்வைரம் கிரது, அந்த அந்த குளிர்ச்சியை மறுபடியும் எதேச்சையா எதேச்சமாக ஸ்வைரம்னா அர்த்தம், ஸ்வைரம்னா எதே ஸ்வைரம் பிரரோகயத்துன்னு அங்கேயே சொன்னார். ரெண்டு நிறைய ஸ்லோகங்கள் இஷ்டத்துக்கும் என் வாயிலிருந்து வரட்டும், கிளம்பட்டும், வெளிக்கிளம்பட்டும். ஸ்வைரம் எதேச்சையாக கிரது இறைக்கட்டும், ஜலத்தை அந்த அந்த தயை கிருபாபூரம் அந்த தயையான பிரவாகம் இருக்கே அது மறுபடியும் என்னிடத்தில் இறைக்கப்படட்டும் அப்படின்றதாக பிரார்த்திக்கிறார். அதாவது ஹே லோகாம்ப, முன்பு ஒரு நாள் பிரவிருத்தமான அந்த சீதமானது உன்னுடைய கருணையானது கருணை பிரவாகமானது மறுபடியும் பெருக்கெடட்டும், ஏனென்றால் நானும் அதே மாதிரி சந்தாபத்தில் சம்சார சந்தாபத்தில் இருக்கிறேன் அல்லவா, நான் தான் யோக்கியமான புருஷன் காப்பாற்றுவதற்கு, அன்னைக்கு நீ அவனை காப்பாத்தினியே அதே மாதிரி என்னையும் காப்பாத்து அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். பாருங்க அன்பயத்தை, லோகாம்ப விபஞ்ச ஜீவாஜ்யா சகித சமுதஞ்ச நிசிச்சர பிரபஞ்ச பிரக்ஷித்த ஹுதவஹா பிரக்ஷித்தா ஹுதவஹா பவனசுதவாலே யதா யஸ்மாத் தேதோ, எந்த ஒரு காரணத்தினால் சீதமாக ஆனதோ அந்த அதே காரணம் இப்பவும் இருக்குமா? ஏன்னா அவர் ஒருத்தர் மேல கிருப்பையினாலதானே அது சீத்தமாச்சு, அதே மாதிரி கிருப்பைக்கு பாத்திரமாக பாத்திரமகம் தயாயாகன்னு சாதிக்கிற மாதிரி தம் கிருபாபூரம் இக என்னிடத்தில் பவசந்தாப விவசே, எப்படிப்பட்டவனான என்னிடத்தில் சம்சார சந்தாபத்தில் சம்சாரமாகிற ஒரு பெரிய அக்னி சந்தாபம் அதில் விவசமாக புழு மாதிரி விழுந்திருக்கேன், மயி பவதி ஸ்வயரம் கிரது, என் மேல் அந்த அந்த பிரவாகத்தை அந்த சீத சைத்திய பிரவாக சீத பிரவாகத்தை என் மேல் எதேச்சயமாக எதேச்சையாக இறைமா, அதை இறைச்சா நான் காப்பாற்றப்படுவேன் அப்படின்றதா. ஏற்கனவே உனக்கு அதுல ஸ்வர இருக்கிறதுனால நான் தான் கரெக்டான ஆள் ஆப்ஜெக்ட், அதுக்கு என் மேல மத்தவாள காட்டிலும் அதிகமான பாபம் பண்ணிட்டு சந்தாபத்துல இருக்கேன் அப்படின்ட்டு தன்னையே ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்கி காமிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், மறுபடியும் அன்மையம் என்ன ஒரு தடவை சொல்றேன். விபஞ்ச க்ரீவாஜ்ஞா சகித சமுதஞ்சத் நிஷிச்சர பிரபஞ்ச பிரக்ஷித்தா பவனசுதவாலே ஹுதவாய தோ ஜாதா சீதா தமிஹ பவசந்தாப விவசே கிருபாபூரம் ஸ்வைரம் கிரது மயி லோகாம்ப பவதி. எவ்வளோ அழகா இருக்கு ஸ்லோகம். லோகாம்ப விசப்த க்ரீவாஜ்ஞா சகித சமுதஞ்சத் நிஷிச்சர பிரபஞ்ச பிரக்ஷித்தா, அதில் என்ன ஒவ்வொரு பதத்தும் அர்த்தம் கவனிங்கோ. விபஞ்ச என்ன பத்து, க்ரீவா என்ன தலை, ஆஜ்யா என்ன அவனுடைய ஆஜ்ஞை, அதனால சகித என்ன பயந்துன்
பயத்தோடு வெளியில கிளம்புற அந்த நிஷிச்சர பிரபஞ்சம் இருக்கே, அதனால் பிரக்ஷிப்தா வைக்கப்பட்ட ஹுதவஹா நெருப்பானது பவனசுத்த வாலத்தில் பவனசுத்தரான அவருடைய ஹனுமாருடைய வாலில் எந்த ஒரு காரணத்தினால் சீதமாக ஆனதோ அதே காரணத்தினால் மறுபடியும் அந்த கிருபாபூரம் என்மேல் பாயட்டும், நானும் சந்தாப விவசன் தான், பவசந்தாப விவசன் என்பதாக தன்னையே ஆப்ஜெக்டாக அந்த தயவுக்கு ஆக்கி காமிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகத்தை கவனிக்கும். விஷ்ணாவுஷ்ணாம் சுபம் சங்கதவதி விபுதர்தேஷு சோஷாய ரோஷாத்தேஷ்ய தத்யோஷியாக தத்யோஷிதாக ஆக சதமபி கிருபயா க்ஷந்து காமே வநூனம்.
தத்தே கன்யா ஜனன்யா குணமிதி நிபுணம் கிம்பதந்தீம் விதந்தீ பூர்வம் சர்வம் தாயா உதயமகுருதா போகி சைலேந்திரகாந்தே. கல்கண்டு மாதிரி இன்னொரு வாசி, இன்னொரு வாசிக்கிறேன் சொல்றதே எனக்கு ஆசையா இருக்கும். விஷ்ணா உஷ்ணம் சுபம் சங்கதவதி விபுதத்தே சிசோஷாய ரோஷாதேஷ்யத்தத்யோஷிதாக சதமபி கிருபயா க்ஷந்து காமேவ நூனம். தத்தே கன்யா ஜனன்யா குணமிதி நிபுணம் கிம்பதந்தீம் விதந்தீ பூர்வம் சர்வம் சாயா முதயமகுருதா போகி சைலேந்திரகாந்தே. இன்னும் எவ்வளவு ஸ்லோகம் எழுதினாலும் கேட்டுட்டே இருக்கலாம், பார்த்துட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எழுதலையா வந்தா போகி சைலேந்திரகாந்தே அது சம்போதனம் பதச்சேதம் பண்ற. விஷ்ணவ் உஷ்ணாம்சு வம்சம் உஷ்ணாம்சு வம்சம் கதவதி விபுதத்வேஷி சோஷாய ரோஷாத் ஏஷியத்து தத்யோஷிதாக சதம் அபி கிருபயா சந்து காமா இவ நூனம். யத் தத்தே கன்யா ஜனன்யாஹ குணம் இதி நிபுணம் கிம்பதந்தீம் விதந்தி பூர்வம் சர்வம் சஹாயாம் உதயம் அகுருதாஹ போகி சைலேந்திரகாந்தே. கடைசியில் இருக்கு அந்த சம்போதனம் பதம், அதை முதல்ல எடுத்துக்கிறார். போகி சைலேந்திரகாந்தே, போகிசைலம் என்பதான சேஷமலை இருக்கே அதனுடைய இந்திரனான சீனிவாசன் இருக்கானே அவனுடைய காந்தே அவனுடைய மனைவியே அவனுடைய அவனுடைய பிலாவுடுவன் அப்படின்னு அர்த்தம். காந்தானா என்னது பிலாவுடுவன், ரொம்ப பிடிச்சவள் அர்த்தம். அவனுக்கு ரொம்ப பிடித்தவளே கமு காந்தவனு தாத்து, கமு தாத்து கமு காந்த காந்தேனா ரொம்ப பிடிச்ச விஷயத்துல இந்த தாத்துவை யூஸ் பண்றது. போகி சைலேந்திர காந்தே, போகி சைலேந்திரா சீனிவாசா, ஏன்னா சேஷசைலம்னு பேரு, சேஷன்னா பாம்பு, அப்ப போகினாலும் பாம்பு, போகி போக ஆசனாசீனம் அப்படின்னு அர்த்தம். போகி போக சயனி யசாயினே அங்கேயும் வருது பாரு, போகிதான் போகம், அதுதான் வந்து போக சயனம். போகி போக சயனீயம் அதாவது ரொம்ப போக்கியமா அந்த நித்ரம் செய்யறதுக்கான ஒரு சயனீயம் அது எதுனா போகி சர்ப்பம், சயினி அதுல தூங்கிட்டு இருக்கவனே அர்த்தம். போகி போக சயனீய சயினி அது சதுர்த்தி பக்தி, அதனால மாதவாய மதுவித்விஷே நமஹான்னு சொல்றோம் இல்லையா. அந்த போகி சைலன் சைலம் இருக்கு ஆதி சேஷ சைலம், அதனுடைய இந்திரனான சீனிவாசன் அவனுடைய காந்தே விபுதத்வேஷி சோஷாய, தேவர்களுக்கெல்லாம் பகைவர்கள், விபுதாளுக்கெல்லாம் துவேஷிகள், அவர்கள் ராட்சசர்கள், அவர்களுடைய சோஷணத்திற்காக அவர்களையெல்லாம் வாட்டுவதற்காக அதன் அவர்களையெல்லாம் இல்லைன்னு பண்ணுவதற்காக ரோஷாத்து கோபத்தினால் விஷ்ணு விஷ்ணுவானவர் உஷ்ணாம்சு வம்சம், உஷ்ணாம்சுன்னா உஷ்ணகிரணன் யார் சூரியன், சீதகிரணன் சந்திரன், உஷ்ணகிரணன் சூரியன், அவனுடைய வம்சம் சூரிய வம்சத்துல கதவதி அடைந்த பொழுது அவதரிப்பதற்காக அடைந்த பொழுது என்ன பண்ணா அவ அங்க சூரிய வம்சத்தை அடைந்த பொழுது சூரிய வம்சத்தில் பிறந்த பொழுது பிறந்திருக்கும் தருவாயில் என்ன ஆச்சு தத் யோஷிதாக சதம் அப்பி அந்த தத்துனா இந்த இடத்துல ராட்சசஸ்திரீகள் தத்து விபுத விஷ்ணு உஷ்ணாம்சு வம்சம் கத்தவதி விபுத தேசி அங்க இருக்கு பாருங்க தேவர்களின் பகைவன் யாருன்னா அவன் தான் தேசி யாரு ராவணன், தேசி சோஷாய ரோஷாத்து விஷ்ணு விஷ்ணுவானவர் உஷ்ணாம்சு வம்சத்தில் அவதரித்த சமயத்தில் தத் யோசித்து அந்த ராவணனுடைய யோசிதாத சதம் அப்பி அந்த ராட்சசஸ்திரீகளினுடைய நூற்றுக்கணக்கான குற்றங்களையும் ஏன்னா அவன் கிட்ட இருக்கிற பெண்கள் பணிப்பெண்கள் அவர்கள் செய்யும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குற்றங்களை எல்லாம் சத்தம்னா என்ன அர்த்தம்னா சத்தம்னா நூற்றுக்கணக்கான அர்த்தம் ஆயிரக்கணக்கான சொல்லலாம் தப்பில்லை, ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல போயிருந்தாக்கா அதுக்கப்புறம் 1000 சொல்லலாம் 10000 சொல்லலாம். கிருப்பையா கிருப்பையினால் சந்துகாமா இவ மன்னிக்க என்ன அவர்களெல்லாம் சமம் சமை குருத்தருள எண்ணியதற் போல் ஜனன்யாக என்ன சந்துகாமா இவ பாருங்க இதுல என்னன்ன அந்த பெண்கள் அதாவது ராட்சச பெண்கள் ராட்சசர்களுடைய பணிப்பெண்கள் அதுல அவ வீட்டு பெண்கள் அவர்கள்லாம் என்னன்னா நிறைய தப்பு பண்றா நிறைய அபச்சாரப்படுறா சீதையின் இடத்துல சீதைய பர்சனம் பண்றா கட்டி கட்டி போட்டு வச்சிருக்கா வெட்டி ராவணனுக்கு ஆகாரமா கொடுத்துடுவேன்றா பிராத்தராசே பிராத்தராசார்த்தே அப்படின்னு சொல்லி கார்த்தால டிஃபனுக்கு அமுச்சு விடுவோம் என்ன அப்படின்றான். இப்படிலாம் துன்புறுத்துற சமயத்துல அவ அதெல்லாம்
சந்துகாமா இவ மன்னிக்க விரும்பினாள். அதனாலதான் என்ன பண்ணா, அவன் ஹனுமாரை தடுத்தாள். ஜன்யா குணம் கன்யா தத்தே, ஒரு நாள்ல ஒரு நாள் இவாளெல்லாம் நான் தானே காப்பாத்தணும் என்று முன்பே தெரிந்தவளான அவள், எவ்வளவு பொறுமை எனக்கு வேணும், இந்த காரியத்துல இறங்குறேன்னா பெருமாள் அவதரிச்சுட்டார்னா நான் எவ்வளவு க்ஷமா சீலையா இருக்கணும். அதாவது ஒரு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு ஆத்துக்கு புதுசா போகணும்னா அந்த ஆத்துல எப்படி இருக்கணும்னு நினைச்சுன்னு ரொம்ப நல்லா கல்பனை பண்ணிட்டு தான் போகும். போவோம், அங்க போய் சண்டை போட்டுரும் தெரியாத. ஆனா அந்த மாதிரி தப்ப தயார் பண்ணல. ஆனா அவ முதல்ல பிளான் படி, ஏன்னா மனுஷால் தான் பிளான் பண்ணா பிளான் படி பண்ண மாட்டா, இது தெய்வாம்சம் இல்லையா. அதனால அவ என்ன மாதிரி பிளான் பண்ணி வந்தாலும் அவ்வளவு பொறுமையாகவே லைஃப் மொத்தம் வாழ்ந்துருக்கா சீதை. ஜனன்யாக அதுக்காக என்ன பண்ணான்னா, யாரா பொறுமையான ஒருத்தர், அவளுக்கு நாம் பிறந்தன்னதான் பொறுமையா நான் இருக்க முடியும், முதல்ல யாருக்கு நாம புத்திரியா அவதரிக்கலாம் என்பதை யோசித்தோ என்னவோ, ஜனன்யாக குணம் கன்யா தத்தே, அம்மாவுடைய குணம் பொண்ணுக்கு வரும் சொல்லுவாளே, கன்யான ஜனன்யாக குணம் தாயினுடைய குணத்தை கன்யா தத்தே மகளானவள் தரிக்கிறாள் என்ற கிம்பதந்தீம் என்ற உலக வழக்கை, அதனால லோகத்துல இருக்க பேச்சு அது, அது என்ன பழமொழி, கிம்பதந்தீம் நிபுணம் விதந்தி, நன்றாக தெரிந்து கொண்டவளான அவள் சீதையானவள் பூர்வம் சர்வம் சகாயாக உதயமகுருதாக நூனம், முதல்ல பூமியிலிருந்து தோன்றுவதான அந்த செயலை அகுருதாக செய்தாய் அப்படின்னு நான் நிச்சயமா நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நூனம் தான் இது உத்ரேட்சை, என்ன நிச்சயம் நீ அப்படிதான் பண்ணிருப்பமா நீ, ஏன்னா அம்மாவுடைய குணம் தானே பொண்ணுக்கு வரும்னு லோகத்துல எல்லாரும் சொல்றா, அதனால தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாளே, அதனால நான் தாயினுடைய குணம் எனக்கு வரணும்னா நான் முதல்ல பூமிக்கு பொண்ணா அவதரிக்கணும், அப்பதான் எங்கிட்ட க்ஷமையானது இருக்கும், அதாவது பொறுமையானது இருக்கும். அவளுக்கு சர்வம் சகான்னு பேர் இல்லையா, எல்லாவற்றையும் பொறுப்பவள்னு பேர் இல்லையா, அதே சர்வம் சகா சப்தத்தை இங்கு உபயோகப்படுத்தி காமிக்கிற அந்த சர்வம் சகாயாக உதயமகுருதாக அவளிடத்திலிருந்து அப்படின்னு பஞ்சமி விபக்தி, சர்வம் சகாயாக ரமாயாக மாதிரியாக உதயமகுருதாக தோன்றுவதை நீ பண்ணினாய் நூனம், இது நிச்சயம். அப்படின்னா நூனம்னு வந்ததுனாலே அது உத்ரேக்ஷைன்னு அர்த்தம். எதனால நீ வந்து அந்த பூமி மாதாவுக்கு பிறந்தாய் என்றால், நான் இவ்வளவு ராட்சசிகளை காப்பாற்ற வேண்டுமே, அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் எனக்கு எவ்வளவு பொறுமை வேண்டும். அது ஹனுமார் வந்து கேட்கும் போது, நான் ஹனுமாரோ ராவணனோ இது ராமரோ லக்ஷ்மணரோ யாரனா ஒருத்தர் கொல்றேன்னு வந்துருவாளே, எல்லாம் இவ்வளவு சிரமப்படுத்தப்பட போறாளே, அவளை நான் காப்பாற்றணும்னா எனக்கு எவ்வளவு பொறுமை இருக்கணும், அவ்வளவு பொறுமை இருக்கணும்னா நான் யாருக்கான ஒரு நல்ல ஒரு உசந்த பொறுமையுடைய ஒரு ஒத்திக்கு தானே பொண்ணா பிறக்கணும் அப்படின்னு நினைச்சோ என்னவோ தானே, நீ சர்வம் சகாயா எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுவளான பூமி தேவிக்கு பெண்ணாக பிறந்தாய். அந்த அதுவும் என்ன அழகு பாருங்க ஸ்லோகத்துல, ஜனன்யாக குணம் கன்யாதத்தே கிம்பதந்தி நிபுணம் விதந்தி, சோ சூப்பர், ஜனன்யாக தாயினுடைய குணம் குணத்தை கன்யா பெண்ணானவள் தத்தே பெறுகிறாள் தரிக்கிறாள் இது என்ற கிம்பதந்தி உலக வழக்கை நிபுணம் விதந்தி, நன்றாக நிபுணம் யதார்த்ததான கிரியா விசேஷம், நிபுணம் விதந்தி துவம் பூர்வம் சர்வம் சகாயாக உதயம் அகுருதாக, அதற்காகத்தானே அம்மா நீ அவளிடம் சர்வம் சகா என்று சொல்லக்கூடிய பூமியிடம் பெண்ணாக பிறந்தாய் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். என்னமா இருக்கு பாருங்க ஸ்லோகம், விஷ்ணா புஷ்ணாம் சுபம்சம் கதவதி, இன்மையெல்லாம் கொஞ்ச நாள் முன்னையா இருந்தா நான் இந்த சைக்கிள் எடுத்துட்டு என்ன பண்ணுவேன், ஸ்கூட்டரோ சைக்கிளையோ இந்த மாதிரி ஸ்லோகத்தை சொல்லிட்டே போயிட்டு இருப்பேன், யாரெல்லாம் கவலையே கிடையாது. விஷ்ணா புஷ்ணாம் சுபம்சம் கதவதி விபுதத்தே சிசோஷாய ரோஷாதேஷ்யத்தோஷிதாகசதமபிகிருபயாக்ஸந்து காமேவனூனம் தத்தே கன்யா ஜனன்யா குணமிதி நிபுணம் கிம்வதந்தீம் விதந்தி பூர்வம் சர்வம் சாயா உதயமகுருதா போகி சைலேந்திரகாந்தே. சந்தோஷமா இருக்கு, மனசை உருக்கிறது பாருங்க ஸ்லோகங்கள்னா அப்படியே மனசை பிகல் ஜாத்தாக என்ற பாருங்க ஹிந்தியில், அந்த மாதிரி உருகணும், அது மனசை உருக்கணும், அது கரெக்டா பண்றது இந்த ஸ்லோகங்கள்லாம். அவிதுமிக தயா தே தேவி மார்க்கத்ய சக்தான் அகமதி சரணார்த்தி ஹந்தமஜன் பவாப்தௌ கடனமுச்சிதமாசீதாவையோர் தெய்வ யோகாத் கலச ஜலதி கன்யே ஹாதுமே தன்மயுக்தம். ஸ்லோகத்துல அவிதும் இக தயா தே தேவி மார்கதி அசக்தான் அகம் அபி சரணார்த்தி ஹந்த மஜ்ஜன் பவாப்தௌ கடனம் உச்சிதம்
ஆசீத்து ஆவயோகோ தெய்வ யோகாத்து கலசஜலதி கன்யே ஹாத்தும் ஏதத்து ந யுக்தம். எப்படி பிரார்த்திக்கிறார் பாருங்க. சுவாமி தேசிகம் கூட இதே மாதிரி பிரார்த்திக்க, என்னை விட மோசமான ஒரு மனுஷன் கிடைக்க மாட்டான் நீ காப்பாத்துறதுக்கு அப்படின்றார். ஏன்னா அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணே துவம்ச குணேஷு சார்வபௌமி விதுஷீ ஸ்திதி மீதுஷீன் ஸ்வயம் மாம் விஷசைலேஸ்வர பாதசாத்குருத்வம். ஏன்னா ரொம்ப அழகான அது மாதிரி அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணே துவம்ச குணேஷு சார்வபௌமி அந்த மாதிரி சொல்ற மாதிரியாக இந்த ஸ்லோகமும் அமைஞ்சிருக்கு. அவிதும் இஹ தயா தே தேவி மார்க, அதாவது எப்படி தேவி நீயும் தேவன் எப்படியான தேவகான்னு சொன்ன லீலை பண்ணுபவன் சொல்றோம், அதே மாதிரி அநேக விதமான லீலைகளை பண்ணும் ஹே தாயாரே தே தயா உன்னுடைய தயையானது இக அவித்தும் இந்த லோகத்தில் எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக அசக்தா, அதாவது யாரை காப்பாற்றுறதுக்கு முக்கியம் அசக்தான் எல்லாரையும் அப்புறம் இருக்கட்டும், அசக்தாள் யார் முதல்ல அசக்தாளோ அவளுக்கு முதல்ல காப்பாற்றுதல் அசக்தான் மார்க்கத்தி அது தேடுறது யார் யார் இந்த லோகத்துல அசக்தாலா இருக்கா முதல்ல அவளெல்லாம் காப்பாத்தி விடலாம் அப்படின்னுட்டு. ஏன்னா என்ன பண்ணுவான்னா பொறிக்கிறா காய்கறி பொறிக்கிறா தோட்டத்துல முதல் முதல்ல இந்த சிகப்பா இருக்கிற மிளகாய் எல்லாம் முதல்ல பொறிச்சுடுவான் இல்லையா, அதை பொறிச்சுட்டு அப்புறம் கடைசி பொறினா பச்சை மிளகாயும் பொறிப்பா அப்புறம் கடைசியில அதெல்லாம் முதல்ல சிகப்பா இருக்கிறதெல்லாம் பொறிப்பா. அந்த மாதிரி என்ன கொஞ்சம் வயசானது எது இதுவா தானா தானா போய் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு முடியாத ஜந்துன்னு நிறைய இருக்கும், எதுவும் ஒரு 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 விதமான தான் ஒரு நல்ல காரியமும் பண்ணி நாம்பளே தம்பளை காப்பாத்திக்கலாம் அப்படின்ற எண்ணம் இல்லாத ஜந்துக்கள் அது சரணாகதி ஒன்னே ஒன்னே உபாயம்னு இருக்கிறவாள். நல்லா நம்மளாம் அசக்தாள் நம்மளாம் சரணாகதியை தானே உபாயமா வச்சுட்டு இருக்கோம். அது தவிர ஏதாவது நம்ம வித்யா ஏதோ ஒரு வித்தியை அபியாசம் பண்றதுன்னு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து தியான யோக நிஷ்டாலா இருக்க முடியறது இல்லையே, அதனால சரணாகத்தாள் அவள்லாம் அசக்தாள் அவள்லாம் சரணாகத்தையே உபாயமா பற்றி இருக்காள் அவளுக்கு முதல்ல அவள்தான் முதல்ல மார்க்கத்தை தேடுகிறது உன்னுடைய தயையானது தேடுகிறது அசக்தால தேடுகிறது அகமபி பவ அப்தௌ நானும் அடியனும் அகமபி பவ அப்தௌ பவ பவாப்தௌன்னு அர்த்தம் சம்சாரமாகிற சாகரத்தில் பவம்னா சம்சாரம் மஜ்ஜன் முழுகிண்டு சரணார்த்தி என புகழை நாடுபவனாக இருக்கிறேன் சரணாகதி பண்றவனாக இருக்கிறேன் அந்த ஐயோ தெய்வ யோகாத்து ஆவயோகோ உச்சிதம் கட்டணமாசி ஏதோ அதிர்ஷ்டவசமா ஆச்சாரியால் என்ன உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுனால ஏதோ ஒரு உச்சிதமான ஒரு கட்டணம் நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு சம்பந்தமானது ஏற்பட்டிருத்து தெய்வ யோகாத் அதே அவனிடத்திலே தெய்வ யோகாத்ன்றார் பகவத்கிருப்பையினால ஆவயோகோ உச்சிதம் கட்டணமாசி கலசாப்தி கன்யே அதனால பார்க்கலின் புத்திரியே ஏத்தது ஹாத்தும் நயுக்தம் இந்த அழகான சான்ஸ் நீ விட்டுறக்கூடாது என்னை காப்பாத்துறதுக்குன்னு உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு எனக்கும் என் பட்சத்துல என்ன யார் வேற யார் காப்பாத்த போறா அதனால நீ காப்பாத்திடுமா ஏத்தத்து ஹாத்தும் நயுக்தம் இந்த நல்ல சான்ஸை விடக்கூடாதுமா எப்படி எப்படியாவது ஒரு பகவான் இவ்வளவு அகண்டமான இந்த ஒரு பெரிய ஜெகத்துல இவ்வளவு விபுலமான எத்தனையோ ஜெகத்து இந்த லோகத்துல எத்தனையோ அண்டங்கள் அண்ட சராசரம் இவ்வளவு கோடி அண்டங்கள் இருக்கு அதுல இந்த அண்டத்துல நான் பிறந்திருக்கிறதுனாலையும் இப்போ தாயாருக்கு கிருபைக்கு பாத்திரமாகவும் ஆச்சாரியால் மூலமாக ஆயிற்று மாதா தேவி தோமசி பகவான் வாசுதேவ பிதாமி ஜாத்தஸ்தோகம் ஜன்ன இவையோகோ ஏகலட்சியம் தயாயாக தத்தோ யுஷ்மத் பரிஜனத்தையா தேசிகேரப்பின்னு சாதிக்கிற மாதிரியாக உன்னுடைய சரணாரவிந்தத்துல எங்களை ஆச்சாரியால் சேர்த்திருக்கா அதனால உன்னுடைய ஒரு கிருபைக்கு பாத்திரமாயிருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கட்டணம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால தெய்வ யோகாத்து ஆவயோகோ உச்சிதம் கட்டணம் ஆசீத்து ஏதோ எதுவும் பண்ண ஏதோ பண்றதுக்கு நல்ல காரியத்தினால இந்த மாதிரி ஆயிருக்குது இந்த சமயத்தை விட்டுறக்கூடாதுமா ஹே கலசாப்தி கன்னியே அதாவது அப்பேற்பட்ட பார்க்கடலனுடைய கன்னியை சாதாரண யாரனா இருந்தா நான் போய் கேட்டாக்கா ஐயோ இது என்ன சொல்றான் அவன் என்னதான் இதுவா இருந்தாலும் ஒரு கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன் இருந்தா அவங்க இடத்துல போய் கேட்கறது என்னதான் நம்ம ரொம்ப சிரமமான திசையில இருந்தா கூட அவனை போய் கேட்க கூடாது கொடுக்கறவாள் வசந்த மோதிர பை கையால குட்டுப்பட்டாலும் படலாம் இல்ல ஓ உனக்குன்ட்டு ஒரு குட்டு குட்டுறான்னா கூட மோதிர கையால குட்டுப்பட்டா ரொம்ப நல்லது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.